வரையில புடிச்சுட்டு தொங்குறானா? என்ன புடி பக்கலாம்? உன்ன உன்ன புடிக்கலன்னா என் வயிற்றுக்கு தான் என்ன மரியாதை இருக்கு? புடிக்கிறது கஷ்டமா? கண்ணாமூச்சி விளையாட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்தது எப்படியா அடிக்கடி ஒன்னா சேர்க்கிறது நம்மள? அப்பவே எனக்கு தெரியாம போச்சு இப்படி உதவாக்கறையா இருப்பீங்க. அப்பப்ப நினைப்பு வருது வயசுல துள்ளும் போது. என்னங்க பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு இதை குடிச்சிட்டு வர? ரமா ரமா சீதாவா பாபா என்ன உங்க வீட்டுல பூஜை எல்லாம் ஆயிடுச்ச? குழந்தைங்களுக்கு கூட ஏன் ரமா பாதம் ரொம்ப அழகா இருக்கு. நீ வரைஞ்ச பாதமா? இல்ல வளர்த்த பாதம் சுவாம்பேர்த்தனமா இருந்துச்சு. சடக்குட்டி கால மாவ தடவுன நடக்க சொன்னேன். கொஞ்சம் அழகாவே நடந்துட்டா. பத்தியா பத்தியா நல்ல நாள் அதுவுமா. ஓ ஏக்க எனக்கு புரியுதுமா. புஸ்தகத்துக்கு நடுவுல விக்கிற மயில் இருக்கு குட்டி போடும்னு பசங்க நம்புற மாதிரி நானும் நம்பிக்கிட்டு தான் இருக்கேன். இத பார்த்தீத்தா நான் சொல்றத கேளு அப்புறம் பாரு. ஒரு அரச மரம் இருக்கு அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. என்ன சிரிக்கிற? அனுபவத்துல சொல்றேன். ஒரே ஒரு தரம் தான் சுத்தினேன். இப்ப பாரு இந்த அரச பரம்பரையே அந்த அரச மரத்தினாலதான் வச்சுக்கையே. என்ன நான் கூட்டிட்டு போறேன் வரியா? நாளைக்கு போறோம். நாளைக்கு நவமி நாளானைக்கு போறோம் அந்த அரச மரத்துக்கு. ஆனா நான் தள்ளி நினைக்குவேன்ப்பா. எனக்கு பத்தாதா? என்ன சீதா கோலம் போடுறிய? அதான் போடுறிய. ஆமா என்ன ஆச்சு? எது என்ன ஆச்சு? சுத்தினிய பலன் இருக்க அப்படின்னா இது என்ன? ஒன்னு ரெண்டு மூணு நாள் அஞ்சு தயிர் கிடக்க. ஒன்னு ரெண்டு மூணு நாள் அஞ்சாறு கிருஷ்ணா எண்ணி பாரு. ஒன்னு ரெண்டு மூணு நாள் அஞ்சாறு நானே என்னமா? ஐயோ 32 கோடி இருக்கு. அப்படி சொல்ல வாய் திறந்து 32 கோடி பால் கிடக்க. நாள் கணக்கு அவ்வளவு நாளாச்சு. தந்திரி நல்ல செய்தி சொல்லிருக்கிறேன். என் கையால உனக்கு பால் பாயசம் வச்சு கொடுக்கிறேன். யாரப்பா பால்காரரா? என்ன விஷயம்? பாலுக்கு பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இன்னும் பணம் வாங்கிட்டு போலியா? கொடுக்கலீங்களா? சரி சரி அம்மா வெளில போயிருக்காங்க வந்து உடனே வாங்கி கொடுத்து. இல்லங்க நீங்க எப்ப வந்தாலும் அம்மா வீட்டுல இருக்க இல்ல. ஏழைக்கு தேடி ஆச்சு. நாங்களும் பொண்டாட்டி உள்ள காரங்க இல்லையா? வச்சுக்காதப்பா நானே கொடுத்துறேன். எவ்வளவு பணம்? ஆமா நான் கணக்கு வச்சிருக்கேன். எல்லா அம்மா தான் கணக்கு வச்சிருப்பாங்க. இங்க எங்கேயாவது போட்டிருப்பாங்க கோடு. அதான் போட்டேன்னு இவர் வந்துட்டேன். என்ன பாச்சு? 32 லிட்டர்னு கணக்கு சரிதானா? வேணும்னா நீங்களும் ஒரு வாட்டி எண்ணி பாருங்க. இன்னும் வேண்டாம். எவ்வளவு பணம்? எல்லாம் எண்ணி வந்து கேளுங்க. ஒரு கோடு ஒரு லிட்டர். ஒரு லிட்டர் 1000 ரூபா. 32 கோடி 48 ரூபா. விக்கியாப்பா எப்படி குறைச்சிக்கிறேன்? எல்லாம் சலிப்பு தான். தொழில் இந்த 50 ரூபா இருக்கு. பாக்கி 2 ரூபா. பாக்கி 2 ரூபாயா? அடுத்த மாசம் வருவோம். இல்ல நீங்க வந்துட்டீங்களா? நான் வரேன்.
பால்காரன் ஏன் இப்படி போற? அவன் கணக்க தீர்த்துட்டேன் போறான். பணத்தை உங்க யார் குடுக்க சொன்னா? பழியா உங்க நிக்கிறான், நடுவுல சலிச்சுக்கிறான், பணத்தை கொடுக்காம என்ன பண்றது? கொடுத்தேன். எவ்வளவு கொடுத்தீங்க? எவ்வளவா? ஒரு கோடு ஒரு லிட்டர், ஒரு லிட்டர் ஒன்னு ரூபாய், 32 கோடு 48 ரூபாய் கொடுத்துட்டேனே. நல்லா இருக்கு. நல்லா இல்லையா? ஒரு மாசம் 32 நாளா? அதானே. என்ன அதானே? இதுல இருந்தா தெரிஞ்சுக்க வேண்டாமா? பால் கணக்கு உள்ள கேலண்டர்ல எழுதி வச்சிருக்க. அப்ப இது என்ன கணக்கு? வேற கணக்கு. வேற கணக்குனா? போன மாசம் 20 லிட்டர் பால் தான் வந்த மாதிரி ஞாபகம். 20 20 20 10 30 ரூபாய் 48 ரூபாய் கொடுத்திருக்கீங்க. இல்ல 50 ரூபாய் கொடுத்தேன், அடுத்த மாசம் கழிச்சுக்கலாம். ஊர்ல இருந்தாங்க கழிச்சுக்கிறதுக்கு? ஊர விட்ட போறா? ஆமா, அதான் கம்முனு போயிட்டா. கொஞ்சம் சரி தோணு. போனா போட்டோம் பாவம் பிள்ளை வீட்டுக்காரன் பொழைச்சு. 20 ரூபாய் கூட கொடுத்துட்டு பிள்ளை வீட்டுக்காரனா? நல்லா இருக்கு, பரவாயில்ல. இது என்ன கணக்கு? கர்மத்துக்கு கணக்கு இருக்கு? கர்மத்துக்கு ஒரு கணக்கா? கண்ண மூடிக்கிட்ட சீதா அம்மாடி, நீ எத்தனை சாமியா வேண்டாமா? வீண் போயிடுமா? அதே அடே, அங்கேயும் பயதானா? தலத்தினா யாருமா நீ? புருஷன் என்ன பண்றாரு? என்ன தம்பளா? மாமன் அடுத்தானோ மல்லியப்போ செண்டாலே, அத்தை அடுத்தானோ அரளிப்போ செண்டாலே, ஆறாரோ ஆறினாரோ ஆரடித்தார். என்ன ஸ்பெஷல் ரூம் கேட்டேன்? என்ன ஆச்சு? ஏன் ஸ்பெஷல் ரூம்? ஆயுதக்கேட்டா ஆர்டினரியா? இது என்ன ஹாஸ்பிட்டல் வாடகை இல்ல சொந்த கடையா? ஒரே அங்காடி குச்சலா இருக்கு. இப்ப எனக்கு ஸ்பெஷல் ரூம் கொடுக்க போறீங்க இல்லையா? சாரி மேடம், ஸ்பெஷல் ரூம் காலி இல்ல. காலியானோட மாத்திடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிறீங்களா ப்ளீஸ்? அதுக்குள்ள என் காலே போயிடும் போல இருக்கு. வரவங்களும் சீக்கிரம் போற பாட்ட காலம். போற நேரம் வர்றப்ப எல்லாரும் போயிடுவான். அம்மாடி, பார்க்க வர்றவங்களுக்கு என்ன, 1 மணி நேரம் 60 நிமிஷம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. 1 நிமிஷம் விட மாட்டேன்னு இருப்பேன். ரமா, ஏன் விண்வம்பில அழித்து விட்டுக்கிட்டு? விலைக்கு வாங்க மாட்டேன், வந்தா விட மாட்டேன். இத்தனை வருஷமா தோணவே இல்லையா உனக்கு? 7 8 வருஷம் ஓடி போச்சு. மன்னிப்பு கேட்டுக்கிறையா? வந்துறியா? அப்பா போட்டோ கிட்ட புலம்பல? ஆமாடா புலம்புற. நீ வந்துட்ட? இவன் ஒரு அப்ப இவனுக்கு போய் வருத்தப்படுறியம்மா? சண்டை போட்டு அனுப்புனிய மங்கம்மா மாதிரி ஒரு சபதம் போட்டுக்க வேணா? சபதம் போட்டிருந்தா என்னடா செய்வேன்? என்ன செய்வனா? எங்க இருந்தா தேடி கண்டுபிடிப்பேன், இங்க கூட்டிட்டு வருவேன், இதே தூள கட்டி போடுவேன், உன் கையில இருந்து சாட்டைய வாங்குவேன், அடி அடினு அடிச்சு நிமித்து கட்டுவேன். சான்ஸ் கொடுக்காம விட்டுட்டியம்மா. அடே உன்னை வா ராஜா, வா அம்மா. உன் செய்வமா என்ன? அப்பனை காணவில்லை அப்படின்னு பத்திரிகை தகவல் கொடுப்போம். ஆமா, பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தா மட்டும் வந்துருவாரா? தகவல் கொடுக்கறவங்களுக்கு 5000 ரூபாய் இன்னும் போடுவோம். அவரே வந்துருவாரு, பணத்தை இடம் பாரு, அப்ப பிடிச்சுக்கோ. சாட்டதான் அப்பனுக்கு பிள்ள தப்பாம பிறந்திருக்கான். எங்க இருக்காரோ? என்ன கஷ்டப்படுறாரோ? எங்கயா இருக்கே? எனக்கு நீ யாரு நேரத்தில் போடா? தெரியாதா ஐயா,
ஐயா பெரியவங்களே இங்க வாங்க ஐயா இந்த அநியாயத்தை பாருங்க ஐயா இவன் என் கூட படிச்சவன் இவன் கஷ்டப்படுறப்பெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன் இப்ப கார் வாங்கின உடனே என்ன கவனிக்க மாட்டேன்றான் நாலு காசு என்றாலே இப்படிதாப்பா ஏண்டா சத்தியமா சொல்லு என்ன உனக்கு அடையாளம் தெரியல தெரியுதுரா இப்ப தெரியுது அப்ப கூட ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் என்னடா உனக்கு நான் அஞ்சு ரூபாயை கொடுக்கறேன் இந்தா ரைட் நீ போலாம் எவ்வளவு நாள் கழிச்சு சந்திச்சிருக்கிறோம் பணத்தை கொடுத்து ஒண்ணு அனுப்பிச்சுருவா ஏற வண்டியில என்னங்க ஏன் இதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது இன்னைக்கு அவனுக்கு நம்ம வீட்டுல தான் விருந்து ஏற வண்டியில ஏறா கூட பிடிச்ச கூப்பிடுற போப்பா ஏற துணிச்சல் வேணும் அறிவு வேணும் அறிவுக்கு நான் பஞ்சமா ஆள் நல்லா தானே இருக்க வேலை விட்டு செய்யறதுக்கு அறிவை யூஸ் பண்ற மாதிரி வேலை கிடைக்கலீங்களா இங்க வேலை தர்றேன் ஒழுங்கா வேலை பாப்பியா கல்யாணம் ஆயிடுச்சா கொண்டாட்டி பிள்ளைலாம் இங்க நல்ல கங்கா கதை தெரியும்ல வரும என் சம்சாரம் என் குழந்தைங்களுக்கு எல்லாம் வேஷத்தை கொடுத்துட்டு அவளும் சேர்த்துட்டான் பொய் தில்லு முல்லு இதெல்லாம் என்னையோட விட்டுறணும் மறுபடியும் போய் பேசுறேன்னு தெரிஞ்சது துப்பாக்கி வச்சிருக்க சுட்டு விடுவோம் ஜாக்கிரதை விட்டுறானுங்க உனக்கு இந்த வீட்டுலதான் வேலை என்ன வேலைன்னு கிடையாது எந்த வேலை சொன்னாலும் செய்யணும் தெரியுதா சம்பளம் என்ன சம்பளம்னு கிடையாது என்ன கேட்டாலும் கொடுப்பீங்க நீங்க கூட மன்னிச்சுக்கோங்க தாயே நிறுத்திடுவீங்களா சும்மா மிரட்டாதீங்க சார் யார் நீ நான் யாரா மனோரமா கே மனோரமா பக்கத்தோடு எங்க பிள்ளை நானும் கேட்டு வந்திருக்கோம் இதுல நீ தலையிடுற சீதாவுக்கு தோத்து நான் தலையிடுவேன் அது என்ன நியாயம் காலம் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய பெற்று கண்ணு கண்ணா வளர்த்திருக்கா திடீர்னு இன்னைக்கு வந்து அந்த பிள்ளைய குடுவீர் கேட்டா குடுத்துருவாள எந்த ஊரு நீ என்ன பண்ற உனக்கு பிள்ளை வேணும்னா அரச மரத்தை சுத்து பக்தி சரத்தியோட இன்ன ராமேஸ்வரத்துக்கு போ டிக்கெட்டை வாங்கிட்டு அதை விட்டுட்டு இங்க வந்து உங்க பண்ணா இத பாருமா நீ விஷயம் புரியாம பேசுற அம்மா ரத்தத்தை பரிசோதனை செய்த டாக்டர்கள்லாம் ராஜு எங்க பிள்ளைதான் சொல்றாங்க பரிசோதனை இப்போ என் ரத்தம் உங்க ரத்தம் ஒன்னா இருந்தா நீங்க எனக்கு அப்பாவா நான் உங்க பொண்ணா கண்டவங்களோட நாமே பேசணும் நீங்க வாங்க போலாம் யூ ஆர் ரைட் ஆனந்த் இப்படி ஊர் பேர் தெரியாதவங்க எல்லாம் விட்டு மரியாதை குறைவா பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சட்டப்படி அந்த குழந்தை எப்படி கொண்டு போறது எனக்கு நல்லா தெரியும் வி வில் மீட் இன் தி கோர்ட் ஆனந்த் உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது ஆனா இதை எதிர்த்து வழக்காடுறதுனால எந்த விதமான லாபம் இருக்கிறதா எனக்கு தெரியல நானும் ஒரு வக்கீல் தான் இருந்தாலும் சார் நீங்க முயற்சி பண்ணா நிச்சயமா இது சாத்தியமாகும்னு நான் நம்புறேன் என்ன வரே நம்ம பக்கத்துக்கு வழக்காடுவார் நினைச்சு கூட்டிட்டு வந்தா அவங்க பக்கமே வாதாடிக்கிட்டு இருக்காரு அம்மா கோபப்பட்டு பிரயோஜனம் இல்ல நான் நல்ல எண்ணத்தோட தான் சொல்றேன் இந்த பையன் தான் அவங்க குழந்தைங்கிறத ரத்த பரிசோதனை தெளிவாக்கியிருக்கு மிஸ்டர் ஆனந்துக்கும் இறந்து போனதா சொல்லப்படுற அவங்க குழந்தைக்கும் முகச்சாயல் ஒன்னா இருக்குன்னு அவங்க நிரூபிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த புள்ளி அவங்க தான் சாகடிச்சாங்க இப்ப வாதாடுவீங்களா எங்க பக்கம் என்ன பேசுறாரு இவரு இந்த பாருங்க எங்களுக்கு ரத்தமும் வேண்டாம் செத்த பிள்ளையும் வேண்டாம் இந்த பிள்ளை எங்களுக்கு வேணும் என்ன சார் இவங்க கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது அம்மா நீங்க பாசத்தை மட்டும் காரணம் காட்டி பேசுறீங்க அங்க ஆதாரம் சட்டம் செல்வம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உரிமை கொண்டாடுறாங்க நீங்க இவர் சரியில்லம்மா குழந்தையும் கூட்டிக்கிட்டு எங்களை யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போயிடுறோம் அப்ப என்ன செய்வாங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா அம்மா நான் ஏன் வழக்காடக்கூடாதுன்னு சொல்றேன் நல்ல யோசனை பண்ணி பாருங்க சமாதானமா போய் குழந்தைய அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டா நீங்க என்னைக்கு வேணும்னாலும் போய் குழந்தைய பார்த்துட்டு வரலாம் ஆனா வழக்கு வியாஜம்னு போய்கிட்டு இருந்தா அவங்க விரோதத்தை தான் சம்பாதிச்சுக்குவீங்க வழக்கில் அவங்க ஜெயிச்சிட்டாங்களான்னா நீங்க என்னைக்குமே குழந்தைய பார்க்க முடியாது வழக்கில் தோல்வி வாழ்க்கையில துயரம் வேணுமா அது வேண்டாம் ஆனா வாழ்க்கைக்கு நல்ல புருஷன் வழக்குக்கு ஒரு நல்ல வக்கீல் வேணும் அது எங்களுக்கு தெரியும் பெத்தவன் எப்படி சார் புள்ளைய தானமா கொடுப்பா இவங்க ஏன் சார் குறுக்க குறுக்க பேசுறாங்க உங்களை நாங்க ஏன் வக்கீல வச்சிருக்கிறோம் கோர்ட்ல எங்களுக்கு பேச தெரியாது எங்களுக்கு பதிலா உங்களை பேச வச்சிருக்கிறோம் இது இருக்கே ஒரு வாயில்லா பூச்சி வீட்லயே பேச தெரியாது இவங்களுக்கு பதிலா நான் பேசுறேன்
பேசுங்க. ஆனா நீங்களே பெத்தவங்க மாதிரி பேசுறீங்களே. நானும் பெத்தவதான். எல்லாமே வா. ஒன்னு ரெண்டு மிஸ்டேக். ஐயோ பாவம். ஒன்னு ஊர் வந்த விலைக்கு வாங்கிட்டு வரோம், ஒன்னு உடம்பெல்லாம் காயமாக்கிட்டு வரோம், ஒன்னு வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் வித்துடும், இன்னொன்னு வீதியில இருக்கிறது எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு வந்துடும். எல்லாமே வரலாக்கறதா இருந்தாலும் இதுல எதையாவது ஒன்ன யாருக்காவது குடுன்னு எவனாவது சொன்னா வெட்டுவேன். நிச்சயம் நீ வெட்டுவேன். குழந்தைய குடுன்னு இப்ப சொல்லுவீங்களா? நீ கொஞ்சம் சும்மா இரு. அம்மா உள்ள போய் ஒரு பிளேட்ல பால் சாதமும் இன்னொரு பிளேட்ல பழைய சாதமும் கொண்டு வாங்க. உங்ககிட்ட ராஜு ராஜு அம்மா நீங்க போலாம். ஏன் இருக்கிறத உங்களுக்கு பிடிக்கல? நீங்க என்னையே குழப்பறீங்க. போறேன் சார், நான் போறேன். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் ஏன் இதை கொண்டு வர சொன்ன தெரியுமா? குழந்தையோட மனோபாவத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். அஜு பாபா பாபா இங்க பாத்தியா, ரெண்டு பிளேட்ல சாதம் இருக்கு. இதுல எந்த சாதம் உனக்கு பிடிக்குதோ அந்த சாத்து சாதம். பயப்படாத, சாதம் தான் சாப்பிடு. பால் சாதம் எவ்வளவு ஆசையா பால் சாதம் சாப்பிடறான் பாத்தீங்களா? பழையத அவன் விரும்பல. ஏன்? அது அவனுக்கு பழகி போனது. இதுல இருந்து என்ன தெரியுது? தரமான சாப்பாட்டை பையன் மனசு விரும்பு.